வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். சென்னை செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவிற்கு வருவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன், பிரதமர் மோடி பதிவு. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடர் வெற்றி பெற 7 மாநில முதல்வர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து. எம்பி ஜோதிமணி ஆடை கிழித்ததற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம். 17 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம், இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவிற்காக சென்னை வருவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று பிரதமர் மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நாளை முதல் August 10 வரை நடக்கிறது. இதற்கான பிரம்மாண்ட தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை 6 மணிக்கு நடக்கிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்கிறார். இதற்காக குஜராத்தில் இருந்து தனி விமானம் மூலம் மாலை 4:45 சென்னை வருகிறார். இந்நிலையில் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவிற்காக சென்னை வருவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று பிரதமர் மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பது, இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழாவுக்காக சென்னை வருவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்தியாவிலேயே அதுவும் செஸ்ஸுடன் பெருமை மிக்க தொடர்பை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் இந்த போட்டி நடைபெறுவது நமக்கு பெருமையாகும் என அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் இன்று தொடங்கும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடர் வெற்றி பெற 7 மாநில முதல்வர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் 44வது சர்வதேச சதுரங்க போட்டியினை தொடங்கி வைக்க உள்ளார். இத்தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பில் அமைச்சர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று அழைப்புதழ்கள் வழங்கினர். இந்நிலையில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெபா காண்டு, சிக்கிம் மாநில முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் ஆகியோர் இச்சர்வதேச சதுரங்க போட்டி சிறப்பாக நடைபெற தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மேலும் கர்நாடக மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சர்வதேச சதுரங்க போட்டி சிறப்பாக நடைபெற தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டெல்லி போராட்டத்தின் போது கரூர் எம்பி ஜோதிமணி ஆடை கிழிக்கப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றும் 3வது நாளாக விசாரணை நடத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதி மாளிகையை நோக்கி பேரணி செல்ல முயன்ற போது கரூர் எம்பி ஜோதிமணியை போலீசார் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். அப்போது போலீசார் ஜோதிமணியின் ஆடையை கிழித்து அவமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பேசிய ஜோதிமணி, போலீசார் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும், ஒவ்வொரு முறை போராட்டத்தின் போதும் டெல்லி போலீசாரின் இதுபோன்ற அத்துமீறல் தொடர்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை தனது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்ட ஜோதிமணி, ஒரு எம்பியை இப்படித்தான் நடத்துவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இச்சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்த ராகுல் காந்தி, மக்களின் துயரங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் குற்றவாளிகள் போல நடத்தப்படுகின்றனர், இதுதான் உண்மையில் நாடாளுமன்றத்திற்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவும் ஜோதிமணியின் வீடியோவை தனது ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்து தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். 17 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முன்னதாகவே விண்ணப்பிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான புதிய நடைமுறையை இந்திய தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதன்படி இனி 17 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை பதிவு செய்வதற்கு முன்கூட்டியே விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் January 1 நிலவரப்படி 18 வயதை அடைந்திருக்க வேண்டும் என காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும், இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஆகிய 4 மாதங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. செய்யாறு அருகே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலையை முன்னாள் விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குநர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு விருட்சம் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 7வது நினைவு தினத்தையொட்டி விருட்சம் பள்ளி வளாகத்தில் அப்துல் கலாம் சிலை திறப்பு விழா நடைபெற்றது.
அப்துல் கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விருட்சம் பள்ளி தாளாளர் முன்னிலை வகித்தார். விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பள்ளி மாணவர்கள் அணிவகுப்பை தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக APJ அப்துல் கலாமின் 5.5 அடி உயரமுள்ள சிலையை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவன் மயில்சாமி அண்ணாதுரையின் புகைப்படத்தை ஓவியமாக வரைந்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சாதிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நம்முடைய முதலங்களின் பெரிகளில் இருக்கிறார் அவர் இரோ திரு உருவ வரலாற்று சிறப்பு மிக்க ஆளுநர் ஐயா அப்துல் கலாம் அவருடைய சிலையினை திறந்து வைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இருந்து சமூக சேவகர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாசுதேவ நல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய கிளை நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர் பொது நூலகத்துறை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய கிளை நூலகம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமை தாங்கினார். பேரூராட்சி மன்ற தலைவர் லாவண்யா ராமேஸ்வரன், யூனியன் சேர்மன் பொன் முத்தையா பாண்டியன், பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் மாஹின் அபுபக்கர், மாவட்ட நூலக அலுவலர் மீனாட்சி சுந்தரம், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் லைலா பானு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நூலக கட்டடத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினர். அதன் பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் சாதி சான்றிதழ் வேண்டியும் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை என ஏராளமான பொதுமக்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதில் புரவலர்கள் புதியதாக இணைந்து அதற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் வழங்கினர். கோவை அருகே மாணவியை நிர்வாணமாக நிற்க வைத்து வீடியோ காலில் பதிவு செய்து மிரட்டிய சிறுவன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை அடுத்த கோவில் பாளையத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு சக மாணவர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் மாணவியை அவர் காதலிப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து நாளடைவில் வீடியோ காலில் பேசும்போது மாணவியை நிர்வாணமாக பார்க்க விரும்புவதாக சிறுவன் தெரிவித்துள்ளார். சிறுவன் தொடர்ந்து தொல்லை கொடுக்கவே மாணவி நிர்வாணமாக வந்து வீடியோ காலில் பேசியுள்ளார். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் சிறுமியை வீடியோ காலில் நிர்வாணமாக நிற்குமாறு சிறுவன் தெரிவித்துள்ளார். அதற்கு சிறுமி மறுத்ததால் ஆத்திரமடைந்த சிறுவன் மாணவியின் செல்போனுக்கு அவர் நிர்வாணமாக பேசிய வீடியோ காட்சிகளை அனுப்பியுள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி பெற்றோரிடம் தனக்கு நேர்ந்த விபரீதத்தை கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்ததை அடுத்து காவல் ஆய்வாளர் ஜெயாதேவி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில இளைஞர் காங்கிரசினர் மோடி அமித்ஷா உருவ பொம்மைகளை எரித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தி கைது செய்ததை கண்டித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மோடி அமித்ஷா உருவ பொம்மைகள் எரித்து சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் அமலாக்கத்துறை பொய் வழக்கை கண்டித்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளம் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை கைது செய்த டெல்லி காவல்துறையை கண்டித்தும் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகம் முழுவதிலும் உள்ள இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்தார். எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை எதிர்ப்பையும் தெரிவிக்கும் போது டெல்லி காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து டெல்லியில் உள்ள காவல்துறையும் பாஜக அரசும் மோடி மற்றும் அமித்ஷா தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை இதுபோன்று கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே அதனை கண்டித்து இந்த இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மோடியோட உருவமையையும் அமித்ஷாவுடைய உருவமையையும் எரித்து சாலை முறையில் செய்து எங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இந்நிலை மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இளைஞர் காங்கிரஸ் இந்த போராட்டங்களை ஆக்ரோஷமாக கையில் எடுத்து மீண்டும் மீண்டும் பாஜக கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டே இருப்போம். ஆகவே பாஜக அரசு நீங்கள் இருக்கும் ஆட்சி காலத்தில் உங்களால் முடிந்தால் மக்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். கடந்த 8 வருஷமாக
இந்த கவர்மெண்ட் என்னைக்கு ஃபார்ம் ஆச்சோ பண்டையில இருந்து மக்களுக்கு எந்த. கோட்டூரில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவட்ட அளவர் கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். சில வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி குறுவட்டம் அமைக்கப்படுகின்றன. இந்த வருவாய் குறுவட்டம் நில அளவை துறைக்கென அலுவல் சார்ந்த அலுவலராக குறுவட்ட அலுவலர் இருப்பார். இவரால் நில அளவை குறித்த அரசு மற்றும் அரசு சாரா அனைத்து நில அளவை பணிகளையும் செய்து வரைபடம் தயாரித்து அறிக்கையுடன் வருவாய் வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி அனுப்பி வைக்கப்படும் அலுவலருக்கு குறுவட்ட அலுவலர் மற்றும் குடியிருப்பு கட்டிடத்தை திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் தமிழக அரசு சார்பாக 16.28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, வருவாய் அலுவலர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தனியார் மண்டபத்தில் ஆன்லைன் சூதாட்டம், போதை, சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாமல் இருக்க போலீசாருக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தொண்டி தனியார் மண்டபத்தில் செக் போஸ்ட் உள்ளிட்ட பணிகளில் இருக்கும் போலீசார் பணியில் இருக்கும்போது செல்போனில் மூழ்கி இருப்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 12ஆம் அணி போலீசாருக்கு சைபர் கிரைம் ADSP பாஸ்கரன் தலைமையில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் ஆன்லைன் மோசடி, சூதாட்டம், குடிப்பழக்கம், சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக இருத்தல் போன்ற செயல்களில் தற்போது போலீசார் அதிகம் ஈடுபட்டு வருவதாகவும், இது சமூக சீரழிவை ஏற்படுத்தும் என்றும், செக் போஸ்ட் பணியில் இருக்கும் போலீசார் செல்போனை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினர். மேலும் போலீசார் மன அழுத்தத்துடன் பணி செய்யக்கூடாது எனவும், உடனடியாக அதிலிருந்து விடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த கருத்தரங்கில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் ராஜன், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதேவி, தொண்டி இன்ஸ்பெக்டர் முருகேசன், SIக்கள் பூமிநாதன், விஜயபாஸ்கர், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை SI ராமச்சந்திரன் உட்பட 40க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர் மாநில செயற்குழு முடிவின்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சரண் விடுப்பு, வருங்கால வைப்பு நிதி, வட்டி குறைப்பு உள்ளிட்ட கொரோனா தொற்று காலத்தில் பறிக்கப்பட்ட சலுகைகளை உடனே வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறுவை காப்பீடு செய்ய அனுமதி வழங்க கோரி திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழக காவிரி விவசாய சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் PR பாண்டியன் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தற்போது 5 லட்சம் ஏக்கரில் காவிரி டெல்டாவில் குறுவை நடைபெற்று வருகிறது எனவும், காப்பீடு செய்ய முடியாத நிலையில் தொடர்ந்து பருவம் மாறி பெய்யும் மழையால் குறுவை சாகுபடி அழிந்து போகும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர். மேலும் குறுவை காப்பீடு செய்ய இதுவரையிலும் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடவில்லை. எனவே தமிழக அரசு குறுவை பயிர் காப்பீடு செய்ய அனுமதி வழங்கி பிரீமியம் செலுத்துவதற்கான கடைசி தேதியை நீட்டிக்க வேண்டும் என அவர் கூறினார். சென்னை திருவொற்றியூரில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை போற்றும் வகையில் அப்துல் கலாம் அவர்களின் உருவப்படம் உப்பினால் வரைந்து அசத்தியுள்ளனர். திருவொற்றியூர் லென் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்நிலையில் மாணவ மாணவிகள் மனதில் நீண்ட இடம் பிடித்த உன்னத தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகள் அவரது திருவுருவம் படத்தை உப்பினால் வரைந்து அசத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரது திருவுருவ படத்திற்கு அருகில் நின்று அவர் நினைவை போற்றும் வகையில் அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். வேலூர் புறநகர் தேமுதிக மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாவட்ட கழக செயலாளர் பிரதாப் தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் தமிழக அரசை கண்டித்தும் மின் கட்டணம் மற்றும் வரி விதிப்பு வாபஸ் பெற வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இதில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பிரதாப் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினார். அப்போது மத்திய அரசின் வரி விதிப்பு வாபஸ் பெற வலியுறுத்தியும் மின் கட்டணம் உயர்வை வாபஸ் பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
இதில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் கழக மாணவர் அணி துணை செயலாளர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர், மாவட்ட கழக பொருளாளர் பொறியாளர் பொன் தனசீலன், மாவட்ட கழக அவைத்தலைவர் பாலமுருகன், மாநகர் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். வருடத்தில் 3 அமாவாசைகள் முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற நெல்லை தாமிரபரணி நதிக்கரை மற்றும் பாபநாசம், நெல்லை, குறுக்குத்துறை, சேரன் மகாதேவி, வண்ணாரப்பேட்டை, சீவலப்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வழிபட்டனர். புது வண்ணாரப்பேட்டை அருகே வாடகைக்கு வீடு பார்ப்பது போல் நாடகமாடி மூதாட்டியின் தங்கச் செயினை பறித்துச் சென்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை சேனியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராதா எனும் மூதாட்டி தனது கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனியாக வசித்து வந்தார். இவர்களது 2 மகன்களுக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த பெண் ஒருவர் மூதாட்டியிடம் தனக்கு வீடு வாடகைக்கு வேண்டும் என்று கூறியுள்ளார். காலியாக இருந்த தனது வீட்டிற்கு அந்த பெண்ணை மூதாட்டி அழைத்து சென்றார். அப்போது அந்த பெண் மூதாட்டியின் முகத்தை துணியால் மூடி கீழே தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இதுகுறித்து புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் வேளாங்கண்ணி என்ற பெண்ணை கைது செய்து விசாரணையை நடத்தினார். அதில் மூதாட்டியிடம் தங்கச்செயினை பறித்துச் சென்று அடகு வைத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திருடிச் சென்ற தங்கச்செயினை பறிமுதல் செய்து வேளாங்கண்ணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே மாநில அளவிலான விளையாட்டு துவக்க விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி கல்லூரி நிர்வாக அரங்காவலர் அன்பழகன் தலைமையில் நேற்று தொடங்கியது. இந்த போட்டி வரும் 30 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் கைப்பந்து, கூடைப்பந்து, கால்பந்து, டேபிள் டென்னிஸ், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளன. 50 மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். இப்போட்டியை தமிழ்நாடு வலைப்பந்து சங்கத்தின் இயக்குனர் ஹிட்டன் ஜோசி தொடங்கி வைத்தார். மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாரத், தமிழ்நாடு மகளிர் கைப்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் ஓம் பிரகாஷ், சர்வதேச பூப்பந்து விளையாட்டு வீரர் கோபிநாத் வெங்கடேசன், தேசிய கைப்பந்து வீராங்கனை எழில்மதி கலந்து கொண்டனர். பவானி சங்கமேஸ்வரர் கோவில் கூடுதுறையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் பிரசித்தி பெற்ற கோவிலாக சங்கமேஸ்வரர் கோவில் விளங்கி வருகிறது. இக்கோவில் பின்பகுதியில் உள்ள இரட்டை விநாயகர் சன்னதி படித்துறையில் முக்கூடல் சங்கமம் உள்ளது. ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வரும் இக்கோவிலில் ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முக்கூடல் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் மற்றும் பல்வேறு பரிகார பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். தீயணைப்பு துறையினர் பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு வராதவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 256 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 256 ரூபாய் உயர்ந்து 38,136 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 32 ரூபாய் உயர்ந்து 4,767 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 1.20 ரூபாய் உயர்ந்து 61.20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் இன்று உயர்வுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 9,013 புள்ளிகள் உயர்வடைந்து 56,728 புள்ளிகளாக இருந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி குறியீடு 251 புள்ளிகள் உயர்வடைந்து 16,893 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். சென்னை செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவிற்கு வருவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன், பிரதமர் மோடி பதிவு.
44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடர் வெற்றி பெற 7 மாநில முதல்வர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து. எம்பி ஜோதிமணி ஆடை கிழித்ததற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம். 17 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம், இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.